பேரவை தலைவர் அவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே திரைகடல் ஓடியவர்கள் நம்முடைய தமிழர்கள். சங்ககாலத்திலே இருந்து அது கொற்கையாக இருந்தாலும், பூம்புகாராக இருந்தாலும், முசிறியாக இருந்தாலும், துறைமுகங்களை நிறுவி துறைமுக பட்டணங்கள் செழிப்புற இருந்தது நம்முடைய தமிழ்நாடு. நடிகிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மறு கொஞ்சம் பதிலுரைக்கு செவி கொடுப்பேன். கரிகால் பெரிவாலுத்தானை பாடுகிற போது அவனுடைய முன்னோர்களே வங்கக்கடல் முழுவதும் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த கடல் வாணிப தொழிலில் சிறந்திருந்தார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். ஓர்வெற்றிகளை தாண்டி நான் சொல்ல வேண்டும் என்றால், 1500 என்று சொல்லக்கூடிய வணிகக் குழுகள் தான் கடல் தாண்டியும் நம்முடைய வாணிபத்தை நிறுத்தி தொடர்ச்சியாக அங்கு வைத்தார்கள். கப்பல் என்று எடுத்துக்கொண்டிருந்தால் தமிழ் மொழியிலே 20 சொற்களுக்கு மேலே இருக்கிறது. நாவா என்றோ, கலம் என்றோ, பகுரி என்றோ, முடுகு என்றோ, வள்ளம் என்றோ, 20 சொற்களுக்கு மேலே கப்பலுக்கு மட்டும் சொல்லக்கூடிய அந்த பெருமை ஒரு மொழிக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி தமிழ் மொழி, அந்த வாணிபம் தமிழ் வாணிபம். அந்த வாணிபத்தினுடைய சிறப்புகள் வந்தது. நம்முடைய வாணிபத்திலே இங்கே இருந்து சென்றக்கூடிய கொற்கை முத்துகள் தான் ரோமாபுரியனுடைய பொருளாதாரத்தை ஒரு காலத்தில் அசைத்து பார்த்தது என்று சொல்கிறார் என்று சொன்னால், நம்முடைய கடல் வாணிபம் சிறந்து வந்திருக்கக்கூடிய காலம் நமக்கு 2000 உண்டு. ஆனால் நவீன காலத்தில் அதே வழியிலே நாம் வருகிற போது அந்த கடல் வாணிபம் நமக்கு செழிக்க வேண்டும், நமக்கு வரக்கூடிய பொருளாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால், இந்திய திருநாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக அமைந்த திட்டம்தான் இந்த சேது சமுத்திர திட்டம். பிறரிங்க அண்ணாவினுடைய முன்னெடுப்பில் மாண்புமிகு நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய கனவிலே உதித்திருக்கக்கூடிய அந்த திட்டம், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றக்கூடிய அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் உயிர் தந்து இன்றைக்கு உங்களிடத்தில் இந்த தீர்மானத்தை ஒப்படைத்திருக்கிறார்கள். முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலே நான் அதை வரவேற்கிற போது, இங்கே பேசியிருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நன்மைகளை எடுத்து சொல்லியிருக்கார்கள். மாண்புமிகு முதலமைச்சர்கள் மிக விளக்கமாக அதை எடுத்து சொன்னார்கள். நான் அதற்குள்ளாக போகவில்லை. குறிப்பிட்ட ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இன்றைக்கு நம்முடைய தூத்துக்குடி துறைமுகம் இருக்கிறது, பக்கத்திலே கொழும்பு துறைமுகம் இருக்கிறது. அனைத்து சரக்கு போக்குவரத்தும் எங்கே இருந்து நடந்து கொண்டிருக்கிறது சொன்னால், அருகே இருக்கக்கூடிய கொழும்பு துறைமுகத்தில் நடக்கிறது, தூத்துக்குடி துறைமுகத்தில் நடக்கவில்லை. காரணம், நமக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கிடையாது. இன்றைக்கு பல்வேறு தொழில்கள் இங்கே நோக்கி வருகிறது. நான் தொழில்துறையோட அமைச்சராக இருக்கிறேன். ஒவ்வொரு தொழில் முதலீடும் வருகிற போது, தூத்துக்குடிக்கு வருகிற போது, இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களாக இருந்தாலும், புதிய தொழில் முதலீடுவர்களாக, முதல்ல நம்மகிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, தூத்துக்குடி துறைமுகம் எப்போது ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் துறைமுகமாக வர வேண்டும் என்று. நான் இந்த அவைக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன், 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட போது, தூத்துக்குடி துறைமுகம் என்பது ஒரு ஆழ்கடல் துறைமுகமாக இல்லாமல் அது வெறும் ஒரு மீன்பிடி துறைமுகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது, அன்றைய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராவ் அவர்களை பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியவர் பக்தவச்சலம் அவர்களோடு, பெரியவர் ஆர்வி அவர்களோடு இணைந்து சென்று தூத்துக்குடி துறைமுகம் அது ஆழ்கடல் துறைமுகமாக வருவோம், ஒருவேளை தூத்துக்குடி துறைமுகம் என்பது நஷ்டத்தில் இயங்கும் என்றால் அந்த நஷ்டத்தையும் மாநில அரசே ஏற்கும் என்று சொல்லி அன்றைக்கு தூத்துக்குடி துறைமுகத்தை கொண்டு அந்த வழியில் தான் நம்முடைய துறைமுகங்கள் செழிக்க வேண்டும், நம்முடைய கடல் வாணிபம் பெருக வேண்டும், நம்மிடத்தில் ஏற்கக்கூடிய புதிய தொழில் முதலீடுகள் வர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மகத்தான எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். பேசியிருக்கக்கூடிய பலரும் அதை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் அதை வரவேற்று அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பேசுகிற போது ஒன்றை சொன்னார்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தை என்ன சொன்னார்கள் என்பதை எனக்கு தெரியவில்லை என்று சொன்னார்கள். நான் ஒரு விளக்கத்திற்காக மட்டும் இந்த அவையில் அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இவர்கள் பேசுகிற போது, தெர் இஸ் நோ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் என்று சொல்லிவிட்டு, Satellite images have only captured islands and limestone sholas, which of course cannot be accurately said to be the remnants or parts of a bridge. என்று அவரே அதிலே ஒரு குறிப்பாக பாராளுமன்றத்தின் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அவரே நேரடியாக அதை சொல்லி அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இது ஒரு நல்ல சூழ்நிலைக்கு வித்திடுகிறது. ஒரு மிகப்பெரிய திட்டம், இன்றைக்கு முடங்கி போயிருக்கக்கூடிய அந்த திட்டம் மீண்டும் உயிர் வருவதற்கான ஒரு நல்ல சூழலை உருவாகி இருக்கிற போது, இந்த மாமன்றத்தினுடைய உறுப்பினர் அனைவரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய எண்ணத்தோடு கருத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். எனவே அந்த வகையில் நான் முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நன்றியினை தெரிவித்து இந்த தீர்மானத்தை முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நானும் வரவேற்று, மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால்
The Chief Minister has again set the ball in motion. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பந்தை இப்போது மீண்டும் ஆடுகளத்திற்குள்ளே உதைத்திருக்கிறார்கள். நான் உறுதியாக சொல்வேன், வெற்றி கோப்பை முதலமைச்சருக்கு நிச்சயமாக காத்திருக்கிறது. நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. ஆளுநர் பேருரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு க. சுந்தர் அவர்கள். சேது சமுத்திர திட்டம் தொடர்பாக பேரவையில் காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஒருமனதாக சேது சமுத்திர திட்டமானது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சேது சமுத்திர திட்டத்தால் தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகள் வரும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது கருத்தை தெரிவித்தார். மேலும் சேது சமுத்திர திட்டம் மீண்டும் உயிர் பெறுவதற்கான நல்லதொரு சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவால் சேது சமுத்திர திட்டமானது ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக சேது சமுத்திர திட்டத்திற்கான தீர்மானத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் கொண்டு வந்தார். அதன் மீதான காரசாரமான விவாதம் சட்டப்பேரவையில் நடந்தது. சற்று முன்னர் இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு சேது சமுத்திர திட்டம் உதவும் என்றும், சேது சமுத்திர திட்டத்தால் தமிழகத்தில் புதிய தொழில் முதலீடுகள் வரும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவுவால் சேது சமுத்திர திட்டம் ஒருமனதாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றக் கோரிய தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினால் சற்று முன்னர் சேது சமுத்திர திட்டத்திற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதைத் தொடர்ந்து அதன் மீதான காரசாரமான விவாதம் நடைபெற்றது. அதன் பின்னர் தற்போது சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றக் கோரிய தீர்மானம் ஒருமனதாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது.